ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இது வந்து நம்மளோட லேர்ன் சி ப்ளஸ் ப்ளஸ் டியூட்டோரியல் சாப்டர் 5 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட 4 சாப்டர்ஸில் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் வச்ச எப்படி ப்ரோக்ராம்ஸ் எழுதணும், சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் என்ன, இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லூப்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஒரு விஷயத்தை எப்படி நிறையா வாட்டி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நிறையா இது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்மளோட சி ப்ளஸ் ப்ளஸ் டியூட்டோரியல்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எடுத்தோடனே நம்ம பேசிக்ஸ் பார்க்காம நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸே சரியாக தெரில அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க மொதல் பார்ட், அதாவது மொதல் 4 வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து ஜஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கவங்க போயிட்டு மொதல் 4 பேசிக்ஸ் வீடியோஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் தரவாக பார்த்துடுவாங்க, அப்போ தான் இது புரியும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ரன் கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும்னா, ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு அவுட்புட் வரணும். அண்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் டுட்டோரியலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு கோட் எழுதுனேன் அப்படின்னா அவுட்புட் கீழே வரும். ஸோ உங்களுக்கு காட்ட எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால அப்படி யூஸ் பண்ணுறேன். அண்ட் நிறையா பேர் வந்து டர்போசி யூஸ் பண்ணலாமா இல்லாட்டி ஏதாச்சும் ஆஃப்லைன் கம்பைலர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எந்த பெஸ்ட் ஆஃப்லைன் கம்பைலர்ஸ், அதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆஃப்லைன் கம்பைலர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் சிலது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ நம்மளோட ஓஎஸ் விண்டோஸ் ஓஎஸ்லாம் ரெடி பண்ணி தரது மைக்ரோசாஃப்ட். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே நம்ம சி சி ப்ளஸ் ப்ளஸ்க்கெலாம் கோட் டைப் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இதுலேயும் நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் சி கோட்ஸ்லாம் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பாப்புலர் சாஃப்ட்வேர் வந்து டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கில் போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பாப்புலரான சாஃப்ட்வேர் கோட் பிளாக்ஸ். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கு இல்லாட்டி உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஜஸ்ட் இந்த மாதிரி ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கணும்னு எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நெட் இருந்தாலே போதும், இந்த மாதிரி நீங்கள் கோட் எழுதி ரன் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட நெட் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதை சேவ் பண்ணணும் அண்ட் அகெயின் அதை வியூ பண்ணி பார்க்கணும்னா பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணி அதில் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்னைக்கு டியூட்டோரியலுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இன்னைக்கு டியூட்டோரியலில் ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்ச் அப்படின்ற கான்செப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறையா மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மல்டிபிள் சாய்ஸஸ்லேருந்து நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கோட் எழுதி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ரெடி பண்ண போகிறீங்க. சிம்பிளாக என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு குவிஸ் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் 4 சாய்ஸ் கொடுக்குறீங்க. தமிழ்நாடு, நியூ டெல்லி, மும்பை, குஜராத், அந்த மாதிரி. ஸோ ஆன்சர் வந்து நியூ டெல்லி. அப்போ ஆன்சரை அவங்க நியூ டெல்லின்னு எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் ஏதாச்சும் சாய்ஸ் கொடுத்துருந்தா அந்த சாய்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கணும். இல்லாட்டி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்சர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்விட்ச்குள்ளே ஸ்விட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்ட் போட்டு ஏ கொடுக்கணும். உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிச்சதுக்கப்புறம், ஸோ ஸ்விட்ச் பிளாக்கில் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4 கேஸ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு சூஸ்னால் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பீங்களே. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் ஏயாக இருந்தால் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, சி அவுட்டில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ டெல்லின்னு கொடுக்குறேன்.
செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஆர்ஏகே பிரேக் கொடுக்குறேன். ஸோ நான் பிரேக் பற்றி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அகெயின் ரீகால் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் பி இங்கே கொடுக்குறேன். அண்ட் சி அவுட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் குஜராத் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக அகெயின் பிரேக் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வச்சு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஏ பாஸ் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக ஆன்சரை பாஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். ஓப்ஸ், ஓகே. இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த இன்புட்டை நம்ம எதில் வைக்கலாம் அப்படின்னா ஆன்சரில் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம், ஏன்னா இன்புட்டை வந்து நம்ம யூசர்லேருந்து வாங்கிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கேரக்டர்னு போட்டு ஏஎன்எஸ் ஆன்சர்னு போட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஆன்சரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்கேன், அதை நான் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் அந்த ஸ்விட்சில் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் ஏ அவங்க அதாவது ஏன்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லி சூஸ் ஆகும், பின்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா குஜராத் சூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு, ஏ வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஏவை வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும் இல்லாட்டி டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். பிகாஸ் ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தது வந்திருக்கு அண்ட் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா ஏ கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன், நியூ டெல்லின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஒரு பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம அவுட்புட் வந்து கொஞ்சம் கிளியராக அடுத்தடுத்த லைனில் வரும். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சாய்ஸஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 சாய்ஸ் இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்க எதை கிளிக் பண்ணுறாங்களோ அதோட நீங்கள் மேப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ரெண்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இன்னும் ப்ராப்பராக ஒரு குவிஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்னும் ப்ராப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணலாம் ப்ரஸ் ஏ ஃபார் நியூ டெல்லி அப்படின்ட்டு. அண்ட் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா அதை காப்பி பண்ணுறேன், கீழே போடுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரஸ் பி ஃபார் குஜராத் அப்படின்னு போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ் வந்திருக்கு, அடுத்து வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அண்ட் சாய்ஸ் வந்திருக்கு ப்ரஸ் ஏ ஃபார் நியூ டெல்லி ப்ரஸ் பி ஃபார் குஜராத். இப்போ வந்து இவங்க எதை டைப் பண்ணுறாங்களோ அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சரில் ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆன்சரை ஸ்விட்சுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆன்சரை மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த ஆன்சர் ஏயா இருந்தால் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த ஆன்சர் பியா இருந்தால் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போகலாம். இப்போ நீங்கள் திங்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கேன், அது என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ். ஓப்ஸ், ஓகே, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஆக்சுவலாக ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டைப் பண்ண முடியாது, ஜஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் அதுனா இஃப் எல்ஸ் அப்படின்னு நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் எல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. இஃப் ஒரு வேல்யூ ஈக்குவல் டு ஈக்குவல் டு அந்த வேல்யூ வந்தால் ஒரு இது நடக்கணும். நம்ம இந்த இடத்துலையும் இஃப் எல்ஸே சூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் ஏயோட இப்போ யூசர் ப்ரெஸ் பண்ணது ஏயா இருந்தால் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இஃப் எல்ஸ் வச்சு அதை நீங்கள் பண்ணலாம். பட் நான் ஏன் ஸ்விட்சில் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இஃப் எல்ஸில் பண்ணீங்க அப்படின்னா ஏக்கு ஒரு கண்டிஷன் எழுதுவீங்க, பிக்கு ஒரு கண்டிஷன் எழுதுவீங்க. சப்போஸ் 5 சாய்ஸ் இருந்துச்சுன்னா சிக்கு ஒரு கண்டிஷன், டிக்கு ஒரு கண்டிஷன், ஈக்கு ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி சப்போஸ் 10 சாய்ஸாக இருந்தால் நீங்கள் 10 கண்டிஷன் எழுதணும். பட் ஸ்விட்சில் அப்படி தேவையில்லை, உங்களுக்கு கண்டிஷன் எழுதாமல் ஜஸ்ட் மேப் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் கோடு குறையுது, இன்னும் கொஞ்சம் வேகமாகவே நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விட்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டீஃபால்ட்டாக ஒரு இது கொடுக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து
எல்லாமே தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டீஃபால்ட்டாக ஒரு கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த டீஃபால்ட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சி அவுட்டில் போயிட்டு யூ என்டர்ட் ராங் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். யூ என்டர்ட் ராங் சாய்ஸ்ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓப்ஸ், இந்த இடத்துல நான் செமிகோலன் போடல, ஸோ ஜஸ்ட் செமிகோலன் போட்டுட்டு ரன் பண்ணுறேன். இப்போ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி கேட்குது. ஏ டைப் பண்ணால் நியூ டெல்லி, பி டைப் பண்ணால் குஜராத். எக்ஸாம்பிள் இப்போ நான் சி டைப் பண்ணுறேன், சி டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, யூ என்டர்டு ராங் சாய்ஸ்னு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுக்கேற்ற வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா அதோட அவுட்புட் வரும். சப்போஸ் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணாத ஒரு வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்விட்சில் வந்து எதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னா, ஸ்விட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச்ன்றது கீவேர்டு. அதுக்குள்ள எதோட வேல்யூவை கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அடுத்து ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள. அடுத்து ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸையும் நீங்கள் கேஸ் அப்படின்ற கீவேர்டு வச்சு மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அவங்க எதை டைப் பண்ணுறாங்க, ஏவை டைப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கேஸ்ன்ற கீவேர்டு, ஏன்ற வேல்யூ, கோலன் வந்து இந்த கேஸ் முடியுது அப்படின்றத, அதாவது இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ண. அதுக்கப்புறம் இந்த கேஸ் கரெக்டாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். இதை சேம் லைனில் சொல்லலாம், இல்லாட்டி அடுத்த லைனில் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம். சப்போஸ் கேஸ் ஏவா இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்சரும் ஆன்சரில் ஏ டைப் பண்ணுறாங்க, அது ஏவா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே நீங்கள் என்னெல்லாம் கோடு எழுதுறீங்களோ அதெல்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடணும், அடுத்து எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதனால பிரேக் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் கேஸ் ஏயா இருந்தால் மட்டும்தான் இந்த மூணு லைன் ஒர்க் ஆகும். கேஸ் ஏயா இல்லைட்டா அடுத்து இங்கே வரும் அடுத்த கேஸ்க்கு. ஸோ இப்போ வந்து கேஸ் பியான்னு செக் பண்ணும். ஸோ நம்ம டைப் பண்ணது பியா இருந்துச்சுன்னா பி செக் ஆகிட்டு ஒர்க் ஆகும். இதுக்கு கீழே நீங்கள் என்னெல்லாம் கோடு எழுதிருக்கீங்களோ அது ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகி முடிச்சோடனே ஸ்டாப் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பி டைப் பண்ணுறாங்க, குஜராத்னு வருது, ஆனால் அது தப்பான ஆன்சர். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், குஜராத் இஸ் ராங் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல நியூ டெல்லி இஸ் ரைட் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏ டைப் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன அவுட்புட் வரும், நியூ டெல்லி இஸ் ரைட். பி டைப் பண்ணுறாங்க, குஜராத் இஸ் ராங், அந்த மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் வைக்கிறீங்க, கேஸ் சி. ஸோ வெறும் சி நம்ம கொடுக்கக்கூடாது, டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் இல்லாட்டி டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சி அவுட்டு போயிட்டு நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் டாட்டா வைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டீஃபால்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை கொடுத்து நீங்கள் இங்கே சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம். சப்போஸ் இது நான் கொடுத்ததே நாலு சாய்ஸ் தான், ஆனால் அந்த நாலு சாய்ஸையும் விட்டுட்டு நீ வேற ஏதோ நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்றத இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இதுதான் அதோட கோடிங். ஜஸ்ட் நான் அகெயின் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட இதில் ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னா, இந்த இடத்துல நம்ம செமிகோலன் போடல. ஓகே, அகெயின் ரன் பண்ணுறேன். எஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சியை கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, யூ என்டர்ட் ராங் சாய்ஸ் அப்படின்னு வருது. பட் நம்மளுக்கே இது பிரிண்ட் ஆகுது அப்படின்னா கேஸ் சின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதனால நாலு அஞ்சு டாட் இருக்குது, அந்த டாட்லாம் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் பிரேக் கொடுக்கல, பிரேக் கொடுக்காட்டி என்ன ஆகும், அதுக்கு அடுத்து நடக்கிற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே போகும். ஆனால் எனக்கு சியை கொடுத்தா சியோட அவுட்புட் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பிரேக் கொடுக்கணும். ஸோ இதுதான் பிரேக்கோட யூஸ். ஸோ இப்போ நான் ஏ கொடுக்குறேன், ஏயோடது நடக்கணும், வேற எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பிரேக் கொடுக்குறேன். பி கொடுக்குறேன், பியோடது நடக்கணும், வேற எதுவும் நடக்கக்கூடாது. இப்போ நான் சி கொடுத்துரு, சியோடது கொடுத்துட்டு பிரேக் கொடுக்கல, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லைனும் சேர்த்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரேக் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். பிரேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ ரன் பண்ணி பார்த்தோம், இப்போ பிரேக் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அகெயின் என்ன பண்ணுறேன், சி கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட் மட்டும்தான் வந்திருக்கு, யூ என்டர் த ராங் சாய்ஸ் வரல. ஸோ அதனால தான் நம்ம பிரேக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ்ன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சாய்ஸை மேப் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏபி தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம 1, 2, 3 கூட வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 1 வைக்கிறேன், அண்ட் இந்த இடத்துல போயிட்டு 2 வைக்கிறேன்.
ஓகே. இப்போ ஒன்று அமுக்கினாங்கன்னா நியூ டெல்லி வர மேப் ஆகணும், டூ அமுக்கினாங்கன்னா குஜராத் மேப் ஆகணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒன் டூ த்ரீ செட் பண்ணணும். கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ. நம்ம நார்மலாக வேரியபிள்ஸ் படித்தோம்ல, அந்த இடத்துல நம்ம படித்த மாதிரி தான். நம்பர் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் டைரெக்டாக கொடுக்கலாம். சப்போஸ் லெட்டர், ஆல்ஃபபெட்டு, இந்த மாதிரி வேர்டு அதெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் ஒன்று சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், இல்லாட்டி டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே, கம்பைல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுது. ஓகே, எந்த மெரரும் இல்லை வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் ஒன் ஃபார் நியூ டெல்லி, ப்ரெஸ் டூ ஃபார் குஜராத்னு வந்திருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒன் ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூ என்டர் ராங் சாய்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்சரை என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேரக்டராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இங்கே நம்பர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது வந்து கேரக்டராக எடுத்துக்குது, அதனால் இங்கே எனக்கு வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகி ராங்னு வருது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டாக மாற்றணும். ஏன்னா இன்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இங்கே இடத்துல ஒன்று டூன்னு டைப் பண்ணுறோம், அப்போ அது வந்து இன்டீஜர் டேட்டா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகி வருது. ஒன் கொடுக்குறேன், இப்போ என்டர் கொடுக்குறேன். நியூ டெல்லி இஸ் ரைட் அப்படின்னு வந்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கேன், ஃபாருக்கு பதிலாக ஆர் ஆர்னு போட்டு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபார் கொடுத்துறேன். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் புரிஞ்சிருக்கும். இன்னொரு டீட்டெயில் சொல்கிறேன், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செமி கோலன் கொடுத்துருக்கேன். ஓப்ஸ், மாற்றி சொல்கிறேன், கோலன் கொடுத்துருக்கேன் செமி கோலனுக்கு பதிலாக. மற்ற லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமி கோலன் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த கேஸ் வர லைன்லலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோலன் கொடுத்துருக்கேன். அது ஏன் அப்படின்னா செமி கோலன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பேசிக்காக ஒரு லைன் முடியுதுன்னு சொல்றதுக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்னு சொல்றதுக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் மாதிரி தான் இதை செக் பண்றோம். ஆன்சரோட வேல்யூ இங்கே வாங்குறோம். ஆன்சரோட வேல்யூ ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துல போயிட்டு நம்ம செமிகோலன் போட்டா என்ன ஆயிரும், இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம கம்பைலர் எடுத்துக்கிறோம், இதுக்கு கீழே உள்ள லைன் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கேஸ் வர இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கோலன் கொடுக்குறோம். அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் கோலன் கொடுக்குறோம், எதுக்கு இந்த இடத்துல கேஸ் கீவேர்டு கொடுக்குறோம், எதுக்கு இந்த இடத்துல பிரேக் கொடுக்குறோம், பிரேக் கொடுக்காட்டி என்ன ஆகும் அப்படின்லாம் நினச்சி பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கூட நான் இந்த பிரேக்கை டெலீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பிரேக்கை டெலீட் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். பிரேக் கொடுக்காட்டி என்ன பிரச்சனை வரும்னு மறுபடியும் பார்ப்போம். அகெயின் நான் ஒன் டைப் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நியூ டெல்லி இஸ் ரைட்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இது முடிச்சோடனே நிக்கலை, கேஸ் டூவோட வேலையும் சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு, குஜராத் இஸ் ராங் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த உள்ள கேஸும் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும், அது வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் கீவேர்ட் கொடுக்குறோம். பிரேக் வந்து கண்டிஷனல் ஒரு கீவேர்ட் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் தெரிஞ்சிருக்கும், ஸ்விட்சோட யூஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பத்து சாய்ஸ் வைக்கிற இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா பத்து கேஸ் எழுதி ஒவ்வொன்றுக்கும் இந்த அவுட்புட் அவங்க, அதாவது அவங்க இந்த வேல்யூ கொடுத்தாங்கன்னா இது நடக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு லைன் தான் எழுதணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ உங்கள் கேஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, பிரேக் வைக்கிற இடத்துல முடியுது. ஊடால நீங்கள் எந்த கோட் வேணால் பண்ணலாம், எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஒரு கால்குலேட்டர் ஆப் கூட நீங்கள் பண்ணலாம், குட்டியாக மினி ப்ராஜெக்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு நம்பரை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, அவங்ககிட்ட ஆப்ஷன் ஒன் ஃபார் அடிஷன், ஆப்ஷன் டூ ஃபார் சப்ராக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க ஒன்னை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த இடத்துல ஏ பிளஸ் பி அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. அப்போ என்ன ஆகும், ஏ பிளஸ் பியோட வேல்யூ அவுட்புட்டாக வரும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏயோட வேல்யூ டென்னாக வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு பியோட வேல்யூவை டுவெண்ட்டின்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி இன்ட்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஏன்னா இன்டீஜர்ஸில் மட்டும்தான் நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் ஒன்னாக இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஆட், ஆன்சர் டூவாக இருந்தால் சப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு நம்ம கேஸ் ஒன் மட்டும் வச்சுக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் ஒன் ஃபார் ஆட், ப்ரெஸ் டூ ஃபார் சப்னு இந்த இடத்துல வந்திருக்கு. நான் என்ன கொடுக்குறேன்னா ஒன் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட்டின் பிரிண்ட் ஆகும், ஏன்னா நான் ஏவையும் பியையும் ஆட் பண்ணி தேர்ட்டின் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு செக்ஷன் வைக்கலாம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஏபி வேல்யூவை நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், யூசர்கிட்ட இருந்து வாங்கலாம், என்டர் த வேல்யூ ஃபார் ஏ, என்டர் த பி வேல்யூ ஃபார் பின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சூஸ் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணலாம்.
சப்போஸ் டூவை சூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சப்ராக்ட் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏயும் பியும் மைனஸ் பண்ணலாம். த்ரீக்கு மல்டிப்ளை வைக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் நம்பரை. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி கேல்குலேட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக. ஸ்விட்ச் கேஸ் படிச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் கேஸுக்கு ரியல் டைம், அதாவது நம்ம வேர்ல்டில் நடக்கிற ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை நீங்கள் எப்படி வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்விட்ச் கேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்தராக நம்ம டுட்டோரியலை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போவே நம்ம ப்ரோக்ராமிங் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ ப்ரோக்ராமிங் படித்து நம்ம என்ன போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கோடிங் எழுதி கேம் பண்ணுவோம், இல்லாட்டி வெப்சைட் பண்ணுவோம், இல்லைனா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம கோட் எழுதுவோம். ஸோ நம்ம கோட், நம்ம எழுதுகிற கோடு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எந்த எரருமே இருக்கக்கூடாது, எந்த பக்குமே இருக்கக்கூடாது. பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம வந்து ஹியூமன்ஸ் தான், நம்ம வந்து நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் விடுவோம். ஸோ அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பக் இருக்குது, இந்த மாதிரி எரர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் எல்லாம் நமக்கு சொல்கிறது. ஸோ அதை தான் ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ்ன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. நம்ம டைப் பண்ண கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை இன்னும் இதை நல்லா பண்ணலாம் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எல்லாமே சொல்கிறது. ஸோ அதை தான் ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இதை ஞாபகம். நெக்ஸ்ட், இந்த ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிவிஎஸ் ஸ்டூடியோ. ஸோ பிவிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், இல்லாட்டி அது வந்து ஒரு டூல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எழுதின சோர்ஸ் கோட்ல ஏதாச்சும் பக்ஸ் இந்த சென்ஸ் எரர்ஸ் இருக்கா, இல்லாட்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் பண்ணுறீங்க அதில் ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் செக் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப், ஜாவா, இந்த மாதிரி நாலு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 64-bit சிஸ்டம்ஸ். எந்தெந்த ஓஎஸ்ல சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தா விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ், ஸோ ஆல் டைப் ஆஃப் ஓஎஸ்லையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் எம்படட், நீங்கள் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எம்படட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஆர்எம் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுலேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் கோட் எழுதுறீங்கன்னா. ஸோ நீங்கள் எழுதுகிற கோடில் ஆட்டோமேட்டிக்காகவே பெர்ஃபார்மன்ஸு, பக்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் எப்படி கோடை எஃபிஷியண்டாக எழுதலாம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போனீங்கன்னா அப்படி இந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் போய் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மேக் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இந்த நாலு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் எல்லா உங்களோட ஓஎஸ்லையும் சப்போர்ட் ஆகுது, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து வரைக்கும் எவ்வளோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் எரர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றதே நீங்கள் செக் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் போஸ்ட் ப்ளஸ் எவ்வளோ எரர் வந்திருக்கு, என்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நிறையா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகிருக்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட்ஸ் எதில் இருக்குது, அண்ட் வெப் ப்ரௌசர்ஸில் கோடிங்கில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அடுத்து கேம் டெவலப்மெண்ட்டில் எந்த மாதிரி இடத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கம்பைலர்ஸில் அடுத்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன டெவலப்மெண்ட் என்ன லைப்ரரிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து இவங்க, ஸோ அதனால் ஜஸ்ட் நான் பேசிக்காக ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நிறையா திங்ஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக சிம்பிளாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸா, லினக்ஸா, மேக்கா, அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் வச்சுருக்கனால ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டால் கேட்கும். ஸோ ஜஸ்ட் எஸ் அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் அந்த லொக்கேஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க, இன்ஸ்டால் ஆகிடும். ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்ட்டு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அந்த கம்பைலர்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கம்பைலர் யூஸ் பண்ணுறேன், ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். ஓகே,
ஸோ ஜஸ்ட் ஒரு எம்டி எப்படி எம்டியாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி காட்டுறது எப்படி ஒரு கவுண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிள் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், நம்மளோட அவுட் புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் கம்பைல் ஆகி எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு அவுட் புட் வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பிவிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியூ விண்டோ மினிமைஸ்டாக கீழே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு உங்களோட சோர்ஸ் கோட், அதாவது நீங்கள் என்ன கோடை டைப் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க கம்பைல் பண்ணுறீங்களோ அதுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட் பக்ஸ் ரிலேட்டடானது இந்த மாதிரி இருக்க எல்லா திங்ஸுமே இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எதுவுமே காட்டலை. ட்ரையல் வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லோட் ஆகி வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ட்ரையல் கீ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம் எந்த வாய்ஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அடுத்து என்ன மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களோட இமெயில் நேம் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கீ வரும். ஸோ ஜஸ்ட் அந்த கீயை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ட்ரையல் வெர்ஷனை அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனும் அண்ட் சம் பேசிக் கைட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஜஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அவ்வளோதான் கைஸ், ஓகே நம்மளோட டியூட்டோரியலை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் உள்ள போகலாம் அப்படின்னா கோ டு அப்புறம் லேபிள்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஜஸ்ட் நான் கோ டு அப்படின்ற ஒரு டாபிக் ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி எரர் வந்துடும். அண்ட் லேபிள்ஸ் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி பிகினராக இருந்தாலும், அண்ட் நார்மலாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அதை பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விட்ச் கேஸ் படித்து முடிச்சிட்டோம், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதில் உள்ளது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோ டு பார்க்க போறோம். கோ டுன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராம்ல எந்த லைன்ல இருந்து எந்த லைனுக்கு வேணா ஜம்ப் பண்றதுக்கு அந்த கோ டுவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு ஃபைன்னு வைக்கிறேன். அடுத்ததுல என்ன பண்றேன்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஃபைன் வைக்கிறேன். அடுத்ததுல நான் என்ன பண்றேன்னா சி அவுட்ல ஜஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்றேன். ஜஸ்ட் ஒரு மூணு லைன் கோட் எழுதிருக்கேன். இப்போ நான் ரன் பண்றேன், என்ன அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஜஸ்ட் நான் இந்த லைன்லயுமே செமிகோலன் போடல, சாரி. நம்மளுக்கு ஏயோட வேல்யூ 10 வந்திருக்கு. எப்படி ஏவோட வேல்யூ 10 வந்திருக்குன்னா ஏக்கு 5 வச்சிருக்கோம், அடுத்து ஏவோட வேல்யூவோட இன்னொரு 5 ஆட் பண்றோம், அடுத்து ஏவை பிரிண்ட் பண்றோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம இந்த ஃப்ளோவை நம்ம உடைக்கலாம். ஓப்ஸ், ஆர்டரா எக்ஸிக்யூட் ஆகிறத நம்ம தடுத்து எக்ஸிக்யூட் ஆகாம பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த கோ டுவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஓப்ஸ் கோ டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோ டு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், பிளஸ் எங்க போகணும் அப்படின்ற லேபிள சொல்லணும். லேபிள் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு எல்ஏபிஎல் லேபிள் கோலன்னு வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடிஷ்னலா 2 லைன் ஆட் பண்ணிருக்கேன். இதை இப்போ நான் ரன் பண்றேன், அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்றேன் புரியும். இப்போ முதல்ல நம்ம அவுட்புட் ரன் பண்ணும்போது 10 வந்துச்சு, இப்ப ரன் பண்ணுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் 5 வந்திருக்கு, சேம் கோடு. பட் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோ டு அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட மொத்த அவுட்புட்டுமே மாறுது. அது எப்படி? ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ன லைன் அப்படின்னா ஏயோட வேல்யூ 5 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ 5 + 5 = 10 இந்த லைனில் மென்ஷன் பண்ணுறோம். இந்த லைனில் என்ன பண்ணுறோம், ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்றோம் அவுட்புட்டுக்கு. இது உங்களுக்கு அர்த்தம் புரியும். இப்போ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம், இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கம்பைலர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைலை பார்க்கும், அடுத்து நேம் ஸ்பேஸ், அடுத்து இன்ட் மெயின் ஃபங்க்ஷன், அடுத்து இந்த லைனுக்கு வரும், அடுத்து கோ டு அப்படின்னா அது வந்து இந்த இடத்துக்கு போன்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு அர்த்தம்.
எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, கடைக்கு போயிட்டுருக்கீங்க, டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் ரூட்லேயே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு சொல்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரூட்டில் போகாத, உனக்கு ரொம்ப நேரம் ஆகும், இந்த ஷார்ட்கட் வழியாக போ, டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், லைன் பை லைனாக எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த கோ டூவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு தள்ளி எங்கேயாச்சும் போயிடலாம். இப்போ நான் கோ டு லேபிள்னு சொல்லியிருக்கேன், அப்போ இது என்ன ஆகுனா, இதுக்கு கீழ் லைனுக்கு வராது, இந்த லைனுக்கு வரவே வராது. என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த லேபிள்ன்ற இடத்துக்கு டக்குன்னு போயிடும். ஸோ லேபிள் போயிடும், அடுத்து லேபிளுக்கு அங்கிட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஊடால என்ன இருக்கோ அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இது எக்ஸிக்யூட் ஆனாதான் ஏவோட வேல்யூ 10 நம்மளுக்கு மாறும். ஆனால் இந்த லைனே எக்ஸிக்யூட் ஆகாதனால என்ன ஆயிருது அப்படின்னா, கீழே வந்து பிரிண்ட் ஆகிறதுனால இங்கே மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் கோ டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ கோ டு ஒரு இடம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு டக்குன்னு போயிடும், ஊடால உள்ள எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த இடத்துல கோ டுன்றது கீபோர்டு, இந்த லேபிள்ன்றது நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கிப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். இங்கேயும் நான் ஸ்கிப்புன்னு கொடுக்குறேன், இப்பயும் எனக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல நான் என்ன வேரியபிள் நேம் வேணால் வச்சுக்கலாம், அதே நேம் நேமே இங்கே வைக்கணும். இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் செமி கோலன் போட்டிருக்கேன், இந்த இடத்துல நான் வெறும் கோலன் போட்டிருக்கேன். ஸோ செமி கோலன் போட்டால் என்ன அர்த்தம், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் நார்மலாக அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கிப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன், ஸோ ஸ்கிப்புக்கு போயிடுச்சு. ஸ்கிப்புக்கு போனோடனே ஸ்டாப் ஆகக்கூடாது, ஸ்கிப்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஸ்கிப்புக்கு தான் நம்ம போகவே சொல்லியிருக்கோம், போய் எண்ட் ஆகிறதுக்கு வேஸ்ட்டு. ஸோ போய் ஏதாச்சும் நடக்கணும்ல, அதனால ஸ்கிப்பு கோலன் தான் வைக்கணும் இந்த இடத்துல. அந்த கோலனுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ அது நடக்கும். எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்றக்காக இன்னொரு சிஅவுட் போட்டு ஹாய்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா, ஜஸ்ட் ஒன் செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்ஸ், செமிகோலன் போடல. நான் பைத்தான் யூஸ் பண்ணிட்டு C++ யூஸ் பண்ணுறதுனால செமிகோலன் போட மறந்துடுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எப்பயுமே செமிகோலன் போடணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நான் 5 வச்சுருக்கேன், ஸ்கிப் கொடுத்தனால இந்த லைன் ஸ்கிப் ஆயிரும், இந்த லைன் ஸ்கிப் ஆயிரும். ஸ்கிப்புக்கு வந்துட்டு இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஊடால டைப் பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம கோட்டு யூஸ் பண்ணி இந்த ரெண்டு லைனை தாண்டி இங்கே போகணும்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிப்பையும் இந்த இந்த கோட்டுவையும் நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா ஹாய் 10 அவுட்புட் வருது. ஏன் இப்போ ஹாய் 10 வருதுன்னா, ஜஸ்ட் இங்கே இந்த லைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி கம்பேர் ஆகும், லைப்ரரி ஃபைல் மெயின் ஃபங்க்ஷன் int a = 5, இது கமெண்ட்னால கமெண்ட் எடுத்துக்காது. இப்போ ஹாய்னு கொடுத்துருக்கனால ஹாய் பிரிண்ட் ஆகுது. அடுத்து ஏயோட வேல்யூ 5 இருக்கு, மறுபடியும் ஒரு 5 ஆட் பண்ணால் 5 + 5 = 10 மாறிடும். அதுக்கப்புறம் 10 பிரிண்ட் பண்ணுறனால 10 பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைனுக்கு போகணும், பேக் ஸ்லாஷ் என் அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே நம்ம சொல்லலை. அதனால என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஒரே லைனில் ஹாய் 10 பிரிண்ட் ஆகிக்குது. ஸோ இப்போ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கோ டுவை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அவங்க நீங்கள் ஒரு 50 கோட் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 50 ஜஸ்ட் கோ டுன்னு எங்கேயாச்சும் சொல்லிட்டு அந்த இன்னொரு வேர்டை இந்த லேபிளை கொண்டு போய் இன்னும் வேற எங்கேயாச்சும் வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஊடால இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண வைக்காது, டேரெக்டாக அந்த இடத்துக்கு தவி போயிடும். ஸோ கோ டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாத ஒரு ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம கோ டு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இப்போ இது ஒரு 4 ப்ரோக்ராம்னாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஒரு 50 ப்ரோக்ராமில் போயிட்டு கோ டுவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஊடால இருக்க ஒரு 10 எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது, எங்கேயாச்சும் போய் மறுபடியும் ஸ்கிப் ஆகி ஓடிட்டு இருக்கும். அப்போது நம்ம கண்ட்ரோலோட ஃப்ளோவே நம்மளுக்கு தெரியாது. நார்மல் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் லைன் நடக்கும், அடுத்து செகண்ட் லைன் நடக்கும், அடுத்து தேர்ட் லைன் நடக்கும், அடுத்து ஃபோர்த் லைன் நடக்கும், அடுத்து ஃபிஃப்த் லைன் நடக்கும். இந்த மாதிரி லைன் பை லைனாக நடந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாச்சும் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், லைக் இஃப் ஃபார் லூப் அப்படின்னா என்ன ஆகும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது நடக்கும், ஃபால்ஸாக இருந்தால் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது தெரியும், சீக்வன்ஸு. ஆனால் அந்த கோ டு யூஸ் பண்ணால் அந்த சீக்வன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, கண்ட்ரோல் ஃப்ளோ எதுவுமே தெரியாது. ஏன்னா ஸ்கிப் இங்கே நீங்கள் கொடுக்குறீங்க, வேற எங்கேயாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா அது தவி தவி எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும், எங்கே போகுது அப்படின்றதே தெரியாது.
ஸோ மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டெவலப்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பட் இது இதுனா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி உங்களோட கோடிங்கில் இந்த கோ டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக கோ டுனா என்ன, அதுக்கு என்ன கீவேர்டு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ரேண்டம் வேல்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டம் வேல்யூ, அது என்ன ரேண்டம் வேல்யூ, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கோடிங்லாம் படிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் சுச்சுவேஷனில் நிறைய இடத்துல தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமே டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் கார் ரேஸ் கேமு, ரொம்ப பெரிய லெவலில் திங்க் பண்ணாதீங்க, சிம்பிள் கேமு. ஒரு கார் போயிட்டே இருக்கு ரோட்டில், ரோட்டில் அங்கங்கே என்ன வருது அப்படின்னா கல் இருக்குது. இவங்க என்ன பண்ணணும்னா, காரு கல் இருக்க இடத்துலலாம் வளைஞ்சு வளைஞ்சு போகணும். இப்போ விளையாடுறவங்களுக்கு கல் எப்பயுமே ஒரே இடத்துல வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, முன்னாடியே கண்டுபிடிச்சி விளையிடுவாங்க, ஈஸியாக அவுட்டே ஆக மாட்டாங்க, ஸ்கோர் அதிகமாக எடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரேண்டமாக உருவாக்கணும்னு நினைப்பீங்க. ரேண்டமானா ஒவ்வொரு வாட்டியும் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு இடத்துல வரணும் அப்படின்ட்டு, அப்போ தான் அவங்களால கெஸ் பண்ண முடியாது, அவங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைஸ் கேமு, ஸோ ஒரு டைஸை உருட்டி விடுறீங்க, அப்போ என்ன கிடைக்கும்னா 1-6 ஏதாச்சும் ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரேண்டமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரேண்டம் தேவைப்படும். இல்லாட்டி ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு காயினை டாஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹெட்டு டெய்ல் ஏதாச்சும் கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் என்ன கிடைக்கும்னு கெஸ் பண்ணவே முடியாது, நம்ம எப்படி டாஸ்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரோக்ராமை மாற்றணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ரேண்டம் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக ரேண்டம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ரேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ RANDT ரேண்ட் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒவ்வொரு வாட்டியும் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹாய்னு போட்டுட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 10-digit நம்பர் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் நான் பேக்ஸ்லாஷன் கொடுக்குறேன், ஏன்னா நமக்கு அடுத்த லைன் அப்போ கிளியராக கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 83 முடிகிற மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அகெயின் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து அதே அவுட் புட் நெக்ஸ்ட் லைனாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ஒரு வாட்டி கால் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வரும், மறுபடியும் நான் வேற ஒரு வாட்டி கால் பண்ணால் வேற ஒரு ரேண்டம் நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேண்டமாக யூனிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ரேண்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிங்கனாலே போதும், ரேண்டமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேண்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 10-digit ஒரு நம்பர் கிடைக்குது. பட் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூஸ் தான் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்தந்த ரேஞ்சில் உள்ள நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுவோம் ரேண்டமாக. ஃபார் எக்ஸாம்பிள், நான் V1 ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அந்த வேரியபிளில் ரேண்டை போட்டு பர்சன்டேஜ் 100 போட்டு என்ன அப்படின்னா என்ன ஆகும்னா, 100 அதாவது 0 99 இருக்க ஏதாச்சும் ஒரு நம்பர் ரேண்டமாக கிடைக்கும். 100+1 அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஆட் பண்ணிட்டேன்னா என்னாகும், ஜஸ்ட் எனக்கு 100 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்பெசிஃபை ஆகணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 1985 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2014 எக்ஸாக்டாக 2015 ஒன்று வரும், ஒன்று மைனஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு ரேஞ்சாக வச்சுக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இன்டீஜர் ஸ்டோர் பண்ணுறனால நம்ம டேட்டா டைப் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இன்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சில் உள்ள வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த இடத்துல வி கொடுத்து நான் ஜஸ்ட் கம்பைல் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு எரர் வரும், ஏன்னா நம்ம வீன்ற வேரியபிளே வைக்கல, V1 V2 V3 தான் வச்சுருக்கோம். ஸோ V1 வச்சுட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 83 ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ V1 நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா, 0 99 ஏதாச்சும் வரணும் அப்படின்ட்டு. நம்ம V3 பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் தான் வருதா அப்படின்ட்டு.
எஸ் 2012 வருது. ஸோ 2012 வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு ஒரு 5000 கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னு கெஸ் பண்ணி பாருங்கள் சிம்பிளாக. ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கொடுத்த 5000க்கு 5027 வருது. நான் அகெயின் ரன் பண்ணுறேன், அகெயின் 5022 வருது. ஸோ இப்போ நான் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் நம்மளுக்கு ரேண்டம் வேல்யூ, ஒரே ரேண்டம் வேல்யூ தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் யூனிக்காக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் ரேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்பர், இது வந்து வெறும் ரேண்டம் ஃபங்க்ஷன். எஸ் ரேண்ட் அப்படின்னா இதுக்கு முந்தின உள்ள ஒரு சீனியர் ஃபங்க்ஷன் மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன கால் பண்ணணும் அப்படின்னா, டைம் அப்படின்ற ஒரு வேல்யூவை கால் பண்ணி அதுக்குள்ளே நல் அப்படின்ற அவுட் வேல்யூவை கொடுக்கணும். ஆக்சுவலாக நான் இந்த ஒரு சிங்கிள் லைனில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ரேண்டம் வேல்யூ வந்து யூனிக்காக இருக்கணும். அது எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா, டைமை பேஸ் பண்ணியிருக்கணும். அந்த டைம் வந்து நல்லா இருக்கக்கூடாது. இது என்னன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டைம் எப்பயுமே சேமாக இருக்குமா? நம்ம வந்து ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது. ஸோ ஒவ்வொரு செகண்டும் இப்படின்றதுல ஒரு செகண்ட் போயிடும். இப்போ ஏதாச்சும் ஒரு செகண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டைம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு செகண்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ரேண்டம் வேல்யூவை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதனால என்ன ஆகும்னா, இதை நம்ம கால் பண்ணுறதுனால எப்பயுமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற ரேண்டம் வேல்யூ யூனிக்காக இருக்கும், வந்த வேல்யூவே வராது. இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இதை போட்டுட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் கம்பேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5024 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. எஸ் அகெயின் ஒரு வாட்டி ரன் பண்ணுவோம். இப்போ பார்ப்போம் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்ட்டு. 5013 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரன் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் யூனிக்காக வருது. ஏன்னா நம்ம டைம்ன்ற ஃபேக்டரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட டைம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அதை பேஸ் பண்ணி தான், இந்த எஸ் ரேண்டை பேஸ் பண்ணி தான் அந்த ரேண்ட் ஃபங்க்ஷன் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எத்தனை வாட்டி ரேண்டமாக கால் பண்ணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃபைன்டு, அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேஞ்சிலேருந்து வரதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பேசிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு நம்பருக்குள்ளே வரணும், கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னா, இன்ட் எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் RAND ரேண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்சன்டேஜ், ஓகே இந்த இடத்துல மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் மினிமம் செமிகோலன். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரேண்டம் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ட் மேக்ஸ் மினிமமாக ஸ்பெசிஃபை பண்ணணும். மேக்ஸிமம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா 6 வைக்கிறேன், மினிமம் வந்து 1 வைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு டைஸை உருட்டி விட்றோம் அப்படின்னா டைஸில் மினிமமாக நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், மேக்ஸிமமாக 6 கிடைக்கும். ஸோ எனக்கு மினிமம் 1 வரலாம், மேக்ஸிமம் 6 வரலாம். இதுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதை நான் எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர்? இந்த இடத்துல செமிகோலன் போடல, ஜஸ்ட் செமிகோலன் போட்டு ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து அவுட்புட் 6 வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் ரன் பண்ணுறேன். இப்பயும் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். 3. ஸோ ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 1 6 கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மேலே இந்த 3 எழுதியிருக்கேன்ல, இந்த கோடோட ஜென்ரல் ஃபார்முலா தான் இது. இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை, அதனால 0 ஆரம்பித்து 99 முடியும். பர்சன்டேஜ் 100 போட்டால், அதாவது 100 ப்ளஸ் 1 போட்டால் 1 100, 5030 போட்டேன்னா எனக்கு 5000 5030 வரும் அப்படின்றது. இது உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் கீழே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலாவாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. நீங்கள் வந்து ரேண்டம் வேல்யூ எங்கெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து உங்களுக்கு வந்து எங்க எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பருக்குள்ள ரேண்டம் வேல்யூ வேணும் அப்படின்றத மட்டும் நீங்க மின் மேக்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணா போதும். இப்ப நான் ஒண்ணுல இருந்து ஆறு வச்சனால அதுக்குள்ள ரேண்டம் நம்பரா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா பத்து வைக்கிறேன், இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு இருபது வைக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா மினிமம் பத்துல இருந்து இருபதுக்குள்ள இருக்க ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம், ரன் கொடுக்குறேன், ஜஸ்ட் கம்பைல் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட் புட் வரும். எஸ் அவுட் புட் 17 வந்திருக்கு. அகெயின் இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ் 12 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ரேண்டமாக உங்களுக்கு ஒரு நம்பர் கிடச்சிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த டைம் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் யூனிக்காக கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ரேண்டமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரேண்டம் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வேறு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணி ஜஸ்ட் நம்ம மேலே வச்சுருக்க கமெண்ட்ஸில் போய் ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரேஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அரேஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பத்து நம்பர் ஸ்டோர் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம படித்ததை வச்சு நீங்கள் பத்து நம்பர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10 வைப்பீங்க. நெக்ஸ்ட் ஓப்ஸ் நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும், இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 வைப்பீங்க செமிகோலன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இன்ட் பி ஈக்குவல் டு 20 வைப்பீங்க. இதே மாதிரி சிடிஇஎஃப் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்து பத்து வாட்டி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் பத்து வாட்டி இன்ட் யூஸ் பண்ணுவீங்க, பத்து வாட்டி வேரியபிள் பேர் கொடுப்பீங்க, பத்து வாட்டி ஈக்குவல் டு கொடுப்பீங்க, பத்து வாட்டி வேல்யூ கொடுப்பீங்க, பத்து வாட்டி செமிகோலன் கொடுப்பீங்க. எவ்வளோ லைன்ஸ் தேவைப்படும், பத்து லைன் தேவைப்படும். அந்த ஒவ்வொரு லைன்லையும் இவ்வளோ வேலை பார்க்கணும். எக்ஸாம்பிள் ஒரு 100 நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காந்து 100 லைன் டைப் பண்ணுவீங்களா, 100 வேல்யூவை ஸ்டோர் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 1000 வேல்யூவை நீங்கள் டைப் பண்ணணும், அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பண்ண முடியுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பண்ண முடியாதுன்னு இல்லை, உட்காந்து 1000 லைன் டைப் பண்ணணும், ரொம்ப டைம் வேஸ்ட்டு, ரொம்ப மெமரி வேஸ்ட், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ண தான் என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஸ் யூஸ் பண்ணி ஒரே இதில் மோர் தென் 1 வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக எப்படி இந்த அரே கான்செப்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த அரே கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த அரேவை க்ரியேட் பண்ணலாம், அந்த க்ரியேட் பண்ணி இந்த அரேயை யூஸ் பண்ணலாம். ஸோ அரே யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த ஒரு வேரியபிள்லையே மோர் தென் 1 வேல்யூவை வச்சுக்கலாம். சிம்பிளாக இந்த இடத்துல ஏன்றது இன்டீஜர் டேட்டா டைப் இருக்க ஒரு வேரியபிள், இதில் பத்துன்றதை மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் இந்த ஏவையே நான் அரேயாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இதில் எவ்வளோ நம்பர் வேணால் நான் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அரே கான்செப்ட். ஸோ இப்போ எப்படி அரே க்ரியேட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும், ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். இதுதான் அந்த ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து அரே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணலைன்னா நார்மல் டேட்டா டைப்னு அர்த்தம். ஸோ ஏன்ற ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்குது, நான் அகெயின் ஏன்னு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் A1 க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு 10 ஒரு வேல்யூ கொடுக்கலாம், கமா கொடுத்து 20, கமா கொடுத்து 30, கமா கொடுத்து 40, கமா கொடுத்து 50, இந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இதே இதை இப்போ நம்ம அரே யூஸ் பண்ணலைன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், தனியாக இதுக்கு ஒரு 10, பி வச்சு ஒரு 20, சி வச்சு 30, டி வச்சு 40, எஃப் வச்சு 50, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு அரே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இதுக்குள்ளே இருக்க வேல்யூவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போது உங்களுக்கு 20 வேணும்னா நார்மலாக அரே இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 20 வேணும்னா அது பியில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணணுனாலும் சரி சப்ராக்ட் பண்ணணுனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா பி வரும், இல்லாட்டி ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா ஆட் ஆகிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி அரேல ஸ்டோர் பண்ணும்போது
எல்லா எலமெண்ட்டுக்கும் ஏ ஒன்றுன்னு தான் நம்ம பேர் வச்சுருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ ஒரு அரே எப்படின்னா, இந்த மாதிரி டப்பா டப்பாவாக இருக்கும். ஸோ இப்போ நான் 10, 20 வச்சுருக்கேன். அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 20, இந்த இடத்துல 30, அண்ட் இந்த இடத்துல 40, இந்த இடத்துல 50. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா டப்பாவாக க்ரியேட் ஆகி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா, A1 அப்படின்ற வேரியபிளில் வச்சுருக்கேன். இது நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்குது. கம்ப்யூட்டர் இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, A1 இருக்க 0th பொசிஷனில் 10 இருக்கு, A1 இருக்க 1st பொசிஷனில் 20 இருக்கு, A1 இருக்க 2nd பொசிஷனில் 30, 3rd பொசிஷனில் 40, 4th பொசிஷனில் 50 அப்படின்னு ஸ்டோர் பண்ணும் கம்ப்யூட்டர் டிஃபால்ட்டா. ஸோ அரேல நீங்க இந்த மாதிரி எத்தனை எலமெண்ட் வேணா வச்சுக்கலாம். ஆனால் நீங்க வச்சிருக்க எல்லா எலமெண்ட்டுமே ஜஸ்ட் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல போய் ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் டிஃபால்ட்டா. ஸோ ஒரு அரேயோட வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபிக்ஸ்டாக எந்த அரே எடுத்தாலும் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜீரோக்கு அடுத்த நம்பர்லேருந்து போயிட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி. இப்போ நீங்கள் 3 நம்பர் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா 0, 1, 2 ஸ்டாப் ஆயிரும். 5 நம்பர் வச்சுருந்தீங்கன்னா 0, 1, 2, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போகும். 10 நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி 0 ஆரம்பித்து அந்த நம்பர் வரைக்கும் போகும். இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் இந்த இடத்துல, 1, 2, 3, 4, 5 வச்சுருக்கோம். அப்போ எங்கே ஆரம்பிக்கும்னா, ஜீரோவில் ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டுருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அரேயோட நேமை நீங்கள் சொல்லணும். ஸோ அரேயோட நேம் என்னது, A1. வெறும் A1 போட்டால் வராது. A1 இருக்க எந்த வேல்யூவை போடணும்னு நீங்கள் சொல்லணும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சிம்பிள் போட்டுட்டு நான் 0 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். எஸ் நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. என்ன எரர், செமிகோலன் போடல. ஓகே இப்போ ரன் பண்ணுவோம். எஸ் 10 பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி அரேல நீங்கள் என்ன மாதிரி நம்பர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட பொசிஷனை வச்சு யூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாக அதோட பொசிஷன் 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அந்த ப்ராக்கெட்குள்ளே 0 கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுக்கும், 1 கொடுத்தேன்னா செகண்ட் பொசிஷன், 2 கொடுத்தா 3rd பொசிஷன், 4 கொடுத்தா இந்த பொசிஷன், 5 கொடுத்தா இந்த பொசிஷன், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு 10 வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அரே யூஸ் பண்ணி முதல் எலமெண்ட் வேணும்னா 0, அடுத்த எலமெண்ட் வேணும்னா அந்த இடத்துல 1 போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரே ஒரு அரேயை கிரியேட் பண்ணி அந்த அரேயில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனை மட்டும் மாற்றினீங்கன்னா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 0 ப்ளஸ் சிம்பிள் போட்டு அரேயில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு என்ன அர்த்தம், A1 இருக்க 0 ஃபஸ்ட்டு வேல்யூ, A1 இருக்க 1 செகண்ட் வேல்யூ, ரெண்டையும் ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். ரன் கொடுக்குறேன். ஜஸ்ட் லோட் ஆயிருக்கு. நம்மளுக்கு அவுட் புட் வந்து 30 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஆப்ரேஷன் வேணால் பண்ணிக்கலாம். 10 20 ஆட் பண்ணி 30 வருது. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் 3 கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் 50 வந்திருக்கு. எப்படி 50 வந்திருக்குன்னா, 0 பொசிஷனில் 10 இருக்கு. ஸோ 10 ப்ளஸ் 3rd பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 0, 1, 2, 3 இதுதான் 3rd பொசிஷனில் இருக்குது. ஏன்னா நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். 40 10 ஆட் பண்ணால் என்னது, 50. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ அரே யூஸ் பண்ணாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை தனி வேரியபிளில் போட்டிருப்போம், இதை தனி வேரியபிளில் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் எடுத்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இப்போனா நம்ம 5 வேரியபிள்லையும் ஒரே இது 5 வேல்யூவையும் ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அண்ட் அரேல பார்த்தோம் அப்படின்னா, இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. கேரக்டர், ஸ்ட்ரிங் எது வேணால் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஒரே டைப் ஆஃப் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இன்டென்ட் போட்டிருக்கேன், அதனால் ஃபுல்லாக நம்பராக வைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போது கேரக்டர்னு போட்டு இப்போ B1 ஒரு அரே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உப்ஸ், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரக்டர்ஸ் மட்டும்தான் வைக்கணும்.
கேரக்டர்ஸ் வைக்கணும்னா நம்மளுக்கு என்ன ரூல், சிங்கிள் கோட்ஸ் இல்லாட்டி டபுள் கோட்ஸில் போடணும் இங்கேயே. அதே மாதிரி கமா போட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் அடுத்த எலமெண்ட் போடுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அண்டு உள்ள ஒரு எலமெண்ட் போட்டிருக்கேன், கமா போட்டு அடுத்த எலமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கமா போட்டால் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியும் அது புது வேல்யூ அப்படின்ட்டு. மறுபடியும் கமா போட்டு சி போடுறேன். ஓகே, இந்த மாதிரி மூணு வேல்யூ போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏ ஒன்றுக்கு பதிலாக பி ஒன் போடுறேன் அண்ட் பி ஒன் போடுறேன். ஸோ பி ஒனில் இருக்க ஜீரோத் எலமெண்ட்டையும் பி ஒனில் இருக்க தேர்ட் எலமெண்ட்டையும் ப்ளஸ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்பரை ப்ளஸ் பண்ணோம், ப்ளஸ் ஆச்சு. இப்போ நம்ம அரேயில் உள்ள ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா, செமிகோலன் போடல, அகெயின் செமிகோலன் போட்டேன், அண்ட் இங்கே செமிகோலன் போட்டேன், அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். 107 அப்படின்னு வந்துருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, பி ஒன்ல தேர்டு பொசிஷன் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜீரோ இது, ஒன் இது, டூ இது, தேர்டு பொசிஷனே முதல் இல்லை. ஸோ இல்லாத ஒரு பொசிஷனை போட்டு ஆட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு அவுட்புட் வந்து வேற வந்துருக்கு, வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஸோ நம்ம இருக்க ஒரு பொசிஷனை போடுவோம். ஸோ நம்ம கிட்ட ஜீரோ இருக்கு, ஒன்று இருக்கு. ஸோ ஜீரோவையும் ஒன்னே ஆட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ தான் புதுசாக நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, 195 அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ என்னோட முந்தின டுட்டோரியல்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு டீஃபால்ட்டாக ஃபிக்ஸ்டு ஆஸ்கி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கும்ட்டு. ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியாது, பட் ஆனால் அந்த ஸ்ட்ரிங்குக்குன்னு இருக்க ஒரு வேல்யூ இருக்கும், அதை ஆட் பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி இங்கே மேட்ச் பண்ணி காட்டுது. சப்போஸ் நான் அடிஷன் சிம்பிள் கொடுக்காம கமா கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். எஸ் லோட் ஆகிட்டு ஏ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பி ஒன்னோட பொசிஷன் ஜீரோ, ஜீரோ பொசிஷனில் ஏ இருக்கு, ஏ பிரிண்ட் ஆயிருக்கு. அண்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அடுத்த பொசிஷனில் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகணும், ஆனால் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம கமா ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா, அதுக்கப்புறம் இருக்க டபுள் கோட்ஸில் இருக்க வேல்யூஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிறோம், இல்லை டி அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஸை ஸ்பெசிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்டாக கொடுக்கலாம், ஏபிசி பிவி எஃப் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும்னா, நான் ஸ்ட்ரிங்கோட ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண முடியும். ஸ்டிஆர்என்ஜி ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிஆர்டி அப்படின்னு போடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, டூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ரன், ஜஸ்ட் கம்பேர் ஆகிட்டுருக்கு. எஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வார்னிங் வந்திருக்கு. என்ன வார்னிங் அப்படின்னா, மல்டி கேரக்டர் கான்ஸ்டன்ட். எஸ் ஸோ கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு நான் ஸ்கேலார் எஸ்டிடி ஸ்ட்ரிங். ஸோ பேசிக்காக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு இன்டீஜியராக நான் ஸ்கேலாக டைப்பாக மாற்ற முடியாது, அண்டு ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு வந்துருக்கு. ஸோ சிம்பிளாக அரேனாலே என்னன்னு நான் சொன்னேன், மோர் தென் ஒன் எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ வெறும் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதில் சிங்கிள் எலமெண்ட் தான் வைக்க முடியும். ஆனால் அதுவே கேரக்டர் அரேயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மல்டிப்புள் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அகெயின் நம்மளுக்கு அந்த வார்னிங் எரர் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எரர் நேரோவிங் கன்வர்ஷன் ஆஃப் 6452 83 ஃப்ரம் இன்ட் அந்த மாதிரி வந்திருக்கு. இது எதனால வந்திருக்கு அப்படின்னா, ஒரு கேரக்டர் அறையில் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை மட்டும்தான் வைக்க முடியும், பட் நம்ம வந்து ஒரு கேரக்டர் அறையில் நிறையா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சுருக்கோம், அதனால அவுட்புட் செட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது, சிங்கிள் சீக்வன்ஸ் தான் வந்திருக்கு, பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏபிசி. எஸ் ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, சி அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ
கேரக்டரை அரையா யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் டூன்னு போட்டனால இது என்ன ஆயிருக்குன்னா, இந்த சிங்கிள் கேரக்டர் வந்து இண்டெக்ஸாக மாறி இருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து B1 ஒன்று வச்சுருக்கோம். அந்த B1 அரையில் போயிட்டு எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ஏபிசி வந்து ஏ வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில், பி வந்து செகண்ட் இண்டெக்ஸில், சி வந்து தேர்ட் இண்டெக்ஸில், மூணு சேர்ந்து இருக்கு. பட் ஆனால் கமா கொடுக்காட்டியும் மூணில் ஏ வந்து ஒரு ஜீரோ இண்டெக்ஸ், பி வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், சி வந்து செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். கேரக்டர் டேட்டா டைப்பில் அதிகபட்சம் ஒரே ஒரு ஆல்ஃபபெட் லெட்டரை தான் நம்மளால் வைக்க முடியும். ஆனால் நம்ம இங்கே மூணு கொடுத்துருக்கோம். எப்படி அக்செப்ட் ஆகுது? அரே கொடுத்தனால மோர் தென் ஒன் அக்செப்ட் ஆகுது. அக்செப்ட் ஆனாலுமே ஒரு இண்டெக்ஸில் ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் வைக்க முடியுது. ஸோ நான் B1 இருக்க செகண்ட் எலமெண்ட்டை, செகண்ட் பொசிஷனில் உள்ள எலமெண்ட்டை கேட்டிருக்கேன். அதனால என்ன ஆகுதுன்னா, ஏ வந்து ஜீரோ பொசிஷனில் இருக்குது, பி வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, சி வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ நமக்கு செகண்ட் பொசிஷன் கொடுத்தனால நம்மளோட அவுட்புட் வந்து சின்னு வந்திருக்கு. இதே இது எக்ஸாம்பிள் நான் ஜீரோ பொசிஷன் கொடுக்குறேன், அப்போ போய் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ் கம்பைல் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு ஏ. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பட் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு வருது எக்ஸிட் ஆகும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் அப்படி ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகி அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் ஜீரோன்னு வரும். ஜீரோவை தவிர வேற எந்த நம்பர் வந்தாலும் உங்க ப்ரோக்ராம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகலன்னு அர்த்தம், அதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க ஞாபகம். பட் பேசிக்கா ஒரு அரே இப்படி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், அந்த அரே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், அதை மறந்துடாதீங்க. அரேஸ் படிக்கும்போது மெயினாக நீங்க ஞாபகம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் அரேயா கிரியேட் பண்ணணும்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடணும். அண்ட் இன்னொரு காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதில் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே எத்தனை எலமெண்ட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5 உள்ள 5 நம்பர் வச்சுருக்கேன், அப்போ இந்த அரையோட சைஸ் என்னன்னு கேட்டால் 5 சொல்லணும். இல்லை அப்படின்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 சைஸ் கொடுத்துக்கலாம். 5 சைஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, 5 வேரியபிள் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இடத்த இது போய் நம்மளோட மெமரியில் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 50 கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒரு சிங்கிள் அரேல நான் 50 எலமெண்ட் வச்சுக்கலான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் அர்த்தம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சைஸ் கொடுக்கலாம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு டிக்ளேர் பண்ற இடத்துல கொடுத்தா அது வந்து சைஸ். வேற எங்கேயாச்சும் அதை கால் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து பொசிஷன், இதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல நான் 50 கொடுத்துருக்கிறது வந்து சைஸ். இந்த இடத்துல இப்போ நான் போயிட்டு 20 கொடுத்தேன் அப்படின்னா சைஸ். இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நான் 20 லெட்டர் தான் வைக்க முடியும். இந்த இடத்துல 50 எதை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நான் 50 நம்பரை மட்டும்தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. கம்மியாக எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் 50 கொடுத்துட்டு 5 வச்சுருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. 50 கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் ஒரு 60 டிஜிட் எலமெண்ட்டை வச்சேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது, எரர் வரும். ஏன்னா நீங்கள் வந்து 5 பேர் தான் இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா 6 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா எப்படி, ஒத்துக்காது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுமே சொல்றேன். ஒரு குட்டி கார்ல 5 பேர் போற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க, அப்ப 5 பேர் தான் போக முடியும். அந்த கார்ல போய் 10 பேரை ஏத்துனீங்கன்னா முத ஏத்தவே முடியாது. அதே கான்செப்ட் தான் இங்க நீங்க எவ்வளவு சைஸ் ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அது வரைக்கும் ஏத்தலாம், அதுக்கு மேல ஏத்த முடியாது. எக்ஸாம்பிள் காரே எடுத்துக்குவோம். 5 பேர் போற கார்ல 5 பேர் கரெக்டா போகலாம், ஒரு ஆள் போகலாம், 2 போகலாம், 3 போகலாம், இந்த மாதிரி 5 ஃபிக்ஸ்டாக போகலாம். 5 கீழே எத்தனை பேர் வேணால் போகலாம், ஆனால் 5 மேலே தான் போக முடியாது. அதே கான்செப்ட் தான். மெமரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண அளவுக்கு எலமெண்ட் வைக்கலாம், அதுக்கு கம்மியாக வைக்கலாம், ஆனால் கூட வைக்க முடியாது. அண்ட் அந்த அரைய எங்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ, யூஸ் பண்ணும்போது அதோட பொசிஷனை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பொசிஷனை சொல்லவே இல்லை அப்படின்னா எந்த எலமெண்ட் எடுக்கணும்னு தெரியாது. இப்போ நான் பொசிஷனே சொல்லலை, ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பொசிஷன் சொல்லாமல் நான் ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து எரர் வந்துடுது. இந்த ப்ராக்கெட் காமிச்சே எரர் காட்டுது. ஸோ என்ன பண்ணணும்னு அதுக்கு தெரில, அதனால இந்த மாதிரி எரர் வந்திருக்கு. சப்போஸ் இந்த ப்ராக்கெட்டே போடாமல் நான் கொடுக்குறேன், இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம்.
ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் A1 கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, அந்த மொத்த அரேயோட அட்ரஸ் வந்துடுது, ஆனால் நம்மளுக்கு வேல்யூ வரல. ஸோ வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ப்ராக்கெட் போட்டு எந்த வேல்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு தேர்டு வேல்யூ வேணும், அதாவது தேர்டுனா தேர்ட் எடுக்காது, தேர்டு பொசிஷனில் இருக்க வேல்யூ எடுக்கும். பொசிஷன் நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3, அப்போ நம்மளுக்கு வந்து 3 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 தான் பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்துடலாம், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், 40 வருதான்னு பார்ப்போம். எஸ், 40 வருது. ஸோ இப்படி தான் பேசிக்காக அரேஸ் ஒர்க் ஆகும். அண்ட் மெயினாக இப்போ இன்ட்டுன்னு வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல போயிட்டு 3 நம்பரை கொடுத்துட்டு ஒரு ஆல்ஃபாபெட் இப்படி வச்சிங்க அப்படின்னா அது தப்பு, அக்செப்ட் பண்ணிக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல கேர்ன்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ இன்டீஜர்னா இன்டீஜர் மட்டும்தான் கரெக்டாக கொடுக்கணும், கேரக்டர்னா கேரக்டர் மட்டும்தான் கொடுக்கணும், ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டு மட்டும்தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எதை ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதை கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள் இன்புட்டை வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் உள்ள சைஸை மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் நல்ல யூஸ், ஏன்னா எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். கொஞ்சம் 5 தான் தேவை அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்புட்டில் இதை வாங்க போகிறேன். ஸோ அரேயில் இன்புட் வாங்கணும் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் சிஇன் கொடுத்து தான் இது வரைக்கும் இன்புட் வாங்கியிருப்பீங்க, அப்படி வாங்க முடியாது அரேயில். இப்போ நார்மலாக ஒரு நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு நம்ம சிஇன் கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், சிஎனில் ஒரு வேல்யூ தான் வாங்கும், நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அரேயை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, 5 வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஒரு சிஎன் கொடுத்தா ஒரு வேல்யூ தான் வரும், ஆனால் நம்ம 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டைரெக்டாக சிஎன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லூப் யூஸ் பண்ணணும். லூப் யூஸ் பண்ணி நம்ம வாங்கணும். ஸோ என்ன லூப் யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபார் லூப் ஆல்ரெடி படிச்சிட்டோம். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஜஸ்ட் நான் கோடை டைப் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். 5 நம்பர் தான் வாங்க முடியும், ஸோ ஐ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிஎனை கட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். அண்ட் நம்மளோட டேட்டா எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, நம்பரில் போய் ஸ்டோர் ஆகணும். அண்ட் எந்த பொசிஷன்னா, ஐயோட பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலாக இன்புட் வாங்குறதுக்கு சிங்கிள் சீன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அரே இன்புட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப் போட்டு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஐயோட வேல்யூ 0 இந்த இடத்துல. ஸோ ஐயோட வேல்யூ 0 ஸ்டார்ட் ஆகுதா, இந்த இடத்துல ஐயையும் 5 மேட்ச் பண்ணி பார்க்கும். அப்போது 0 > 5, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா, 0 பெருசா, 5 பெருசா, 5 தான் பெருசு. கண்டிஷன் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூனா என்ன ஆகும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சீன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை வாங்கிக்கலாம். வாங்கி எதில் ஸ்டோர் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் ஐயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஐயில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்பர் ஆஃப் 0. ஸோ நம்பர் ஆஃப் 0 நீங்கள் என்டர் பண்ணுற மொதல் எலமெண்ட் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, ஸ்டோர் ஆன முன்னே என்ன ஆகும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, ஐ ஈக்குவல் டு 1 மாறிடும். ஏன்னா 0 இருந்துச்சு, 0 ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 0 + 1 = 1. இப்போ அகெயின் கண்டிஷன் செக் பண்ணும், 1 > 5 அப்படின்ட்டு. 1 பெருசா, 5 பெருசா, 5 தான் பெருசு, இப்பயும் கண்டிஷன் ரூ. இப்போ ஐயோட வேல்யூ என்னது, 1. இப்போ என்ன ஆகும்னா, நம்பரோட பொசிஷன் போயிட்டு ஐயோட வேல்யூ 1 ப்ராக்கெட்டுக்குள்ள 1 வரும். மொதல் ஐயோட வேல்யூ 0 இருந்துச்சு, ஸோ ப்ராக்கெட்டில் ஐ கொடுத்தனால 0. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பரை 0th பொசிஷனில் போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அரேல. செகண்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்கனால நம்பர் ஆஃப் 1 மாறிடும். இப்போ செகண்டை நம்ம என்டர் பண்ணுறத செகண்ட் பொசிஷனில் போய் ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து ஐயோட வேல்யூ 2 ஆகும், 2 பெருசா, 5 பெருசா, 5 தான் பெருசு, கண்டிஷன் ட்ரூ. அடுத்து நம்பர் ஆஃப் செகண்ட் பொசிஷனில் போய் நம்ம தேர்டாக கொடுக்குற எலமெண்ட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி நடந்து நீங்கள் கொடுக்குற 5 இன்புட்டுமே கரெக்டாக வரிசையாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கு, ஏன்னா செமிகோலன் போடல. ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன்.
இப்போ நம்ம கிட்ட என்ன கேக்குதுன்னா, நம்ம முதல் இது பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இங்கே 50 இருக்கு, நான் தேர்ட் கொஸ்டின் கேட்கறனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 50 வந்துருச்சு. அண்ட் அகெயின் இப்போ சிஇன் கொடுத்தனால இன்புட் கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணணும், ஒன் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்புட் கேட்குது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணது ஜீரோ, நம்பர் ஆஃப் ஜீரோ பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்டு டூ டைப் பண்ணுறேன், இந்த செகண்ட் பொசிஷன் போயிருக்கும். த்ரீ டைப் பண்ணுறேன், அடுத்து ஃபோர் டைப் பண்ணுறேன், அடுத்து ஃபைவ் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, அஞ்சு இன்புட் வாங்கிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு லூப்பை யூஸ் பண்ணி அஞ்சு டிஃப்ரெண்ட் இன்புட்டை வாங்கி அந்த டிஃப்ரெண்ட் இன்புட்டை இந்த அரேல போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு அரே டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த அரேக்கு தேவையான எல்லா இன்புட்டையும் ஒரே ஒரு லூப் எழுதி அந்த லூப் வழியாக நீங்கள் இன்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் அதை மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிஅவுட் போட்டுட்டு நம்பர் போட்டுட்டு அதோட பொசிஷனை மென்ஷன் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து தேர்டு பொசிஷனில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண அப்படின்ட்டு, அப்போ என்ன ஆகும், தேர்டு பொசிஷனில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து இப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு டபுள் கோட்ஸும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும் ஜஸ்ட் எது அவுட்புட் அப்படின்ட்டு. திஸ் இஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ரேண்டமாக ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு அந்த 50 ரன் ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 25 கொடுக்குறேன், அகெயின் ஒரு 20 கொடுக்குறேன், அகெயின் ஒரு 30 கொடுக்குறேன், அகெயின் ஒரு 15 கொடுக்குறேன், அகெயின் ஒரு 56 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா அஞ்சு அவுட்புட் உள்ளே வாங்கியிருக்கு. 25, 20, 30, 15, 16, அஞ்சு அவுட்புட்டை வாங்கி இந்த அரேல ஸ்டோர் ஆயிருக்கு. அரேல உள்ள தேர்டு பொசிஷனில் உள்ளதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். இப்போ இது ஜீரோ பொசிஷனில் இருக்கும், இது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும், இது செகண்ட் பொசிஷனில் இருக்கும், இது தேர்டு பொசிஷனில் இருக்கும், இது ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கும். தேர்டு பொசிஷனில் இப்போ என்ன இருக்குது, 15 இருக்குது. நம்ம இங்கே தேர்டு பொசிஷனில் இருக்கிறத திஸ் இஸ் அவுட்புட்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கீழே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா, ஆ பிரிண்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் அவுட்புட்னு சொல்லிட்டு தேர்டு பொசிஷனில் இருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அரே டிக்ளேர் பண்ணி மல்டிபிள் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு அரே வச்சு டிக்ளேர் பண்ணி நிறையா வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை எடுத்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறையா வேலையை நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு அரேல அஞ்சு எலமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த அஞ்சு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் சிம்பிளாக பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நான் அழிச்சு விட்றேன், ஏன்னா நம்மளுக்கு இது தேவையில்லை. இப்போ நம்ம அரே பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் சம் இல்லாட்டி டோட்டல்னு வச்சுக்கோம். ஸோ அரையில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக அதோட வேல்யூ ஜீரோ, ஏன்னா எதுவுமே இல்லை. இப்போ நான் அரையில் 1, 2, 3 மூணு எலமெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த மூணு எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அஞ்சு வேணாம், மூணு எலமெண்ட் இருந்தால் போதும்னு சொல்கிறதுனால மூணு வைக்கிறேன். இங்கேயும் போயிட்டு மூணு வைக்கிறேன். இப்போது நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட மூணு இன்புட் கேட்கும், அந்த மூணு இன்புட்டையும் நான் மறுபடியும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்பர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு, ஜஸ்ட் நம்ம சம்மே மென்ஷன் பண்ணல, நம்ம டோட்டல்னு பேர் வச்சிருக்கோம், இங்கே சம்னு கொடுத்துருக்கோம், அதனால எரர் வருது. ஸோ ஜஸ்ட் நான் டோட்டல்னு கொடுக்குறேன், ஏன்னா நம்ம என்ன பேர் வச்சிருக்கோமோ அதே பேர் தான் எல்லா இடத்துல யூஸ் பண்ணணும். அண்ட் அவுட்புட்டில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட் நம்மளுக்கு எதுவுமே வரல, ஏன்னா எந்த பிரிண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ நம்மக்கிட்ட இன்புட் கேட்குது இந்த இடத்துல. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2 கொடுக்குறேன். அடுத்த இன்புட் என்ன கேட்குது, நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்கலாம், 4 கொடுக்குறேன். அடுத்து என்ன கொடுக்குறேன்னா 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா அரேல மூணு எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, 2, 4 ஆட் பண்ணால் 6, 6, 1 ஆட் பண்ணால் 7. ஸோ 3 ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வருது, 7. ஸோ 7 எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் நம்பர் ஆஃப் ஐ. ஒரு சிம்பிள் லாஜிக் தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ரொம்பவே காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி
நம்ம ஒரு நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் இந்த லைன் படி என்ன ஆகுதுன்னா அந்த நம்பர் அரேல போய் ஸ்டோர் ஆகிக்குது. இந்த லைன் படி என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டோட்டலோட வேல்யூ என்ன இருக்கு, ஜீரோன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஜீரோ பிளஸ் நம்பர் ஆஃப் ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், டூ கொடுக்குறேன். அப்போ நம்பர் ஆஃப் ஐயில் போய் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், டூ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஜீரோ பிளஸ் டூன்னு வரும், ஜீரோ பிளஸ் டூவோட வேல்யூ டூன்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டு லூப் நடக்கும்போது. செகண்ட் லூப் நடக்கும்போது இங்கே பொசிஷன் ஒன்னாக மாறிடும். ஸோ அது லூப்பில் ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இப்போ என்ன இருக்குது, ஃபோர் இருக்குது. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் பிளஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இப்போ டோட்டலில் டூ இருக்கனால டூ பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு வந்துடும் செகண்ட் டைம் பண்ணும்போது. தேர்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து ஐயோட வேல்யூ டூன்னு ஆயிரும். ஸோ அண்ட் டோட்டல் பிளஸ் நம்பர் ஆஃப் டூ. ஸோ டோட்டல் வேல்யூ ஆல்ரெடி சிக்ஸ் இருக்குது, பிளஸ் அகெயின் ஒரு ஒன் இப்போ நம்ம என்டர் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துல கடைசியாக நான் ஒன்று தான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று போட்டனால சிக்ஸ் பிளஸ் ஒன்னோட வேல்யூ செவன். ஸோ ஃபைனலாக டோட்டலில் என்ன இருக்குது, செவன் இருக்குது. அந்த செவனை நம்ம டோட்டல் வச்சு பிரிண்ட் பண்ணுறனால என்ன ஆயிருக்குன்னா அந்த அவுட்புட்டு செவன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படி தான் பேசிக்காக ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம அரே கான்செப்டை மிக்ஸ் பண்ணி நிறையா விதமான கேல்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா குட், நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கோட் எழுதணும், என்ன பண்ணுவீங்க, சிம்பிளாக அந்த இடத்துல மைனஸ் போட்டீங்க அப்படின்னா போதும், சப்ராக்ட் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், அதில் வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அரேஸ் ஃபார் லூப் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அரே கிரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் வச்சு ஒரு அஞ்சு நம்பர் வாங்குங்க, அஞ்சு நம்பரை ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த டோட்டல் வந்து ஈவனா ஆடா அப்படின்னு செக் பண்ணணும். நீங்கள் வர டோட்டல் நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா செக் பண்ணணும். ஸோ அது ஈவன் நம்பரா இருந்தா திஸ் நம்பர் இஸ் ஈவன் நம்பர்னு வரணும், அது ஆட் நம்பரா இருந்தா திஸ் நம்பர் இஸ் ஆட் நம்பர்னு வரணும். இதை ஸ்விட்ச் கான்செப்டை வச்சு நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னு அர்த்தம். சப்போஸ் தெரிலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் கொஞ்சமாச்சு ப்ராக்டிஸ் இருக்கும், உங்களால் ஓன் கோடு எழுத முடியும், இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அரேஸ்லேயே இன்னும் நிறையா இருக்குது, அரேஸ் லூப்ஸ்லாம் கம்பைன் பண்ணால் வரிசையாக இப்போ நான் சொன்னேன்னா சுத்தமாகவே மறந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பென்சில் பென் எடுத்து இந்த மாதிரி வரிசையாக எழுதி எழுதி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் டோட்டலில் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் ஐ பொசிஷனில் என்ன இருக்கும், எதுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகும், இந்த மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் மெயினாக அரேல இந்த பொசிஷனிங்கே மறந்துடாதீங்க, எப்பயுமே ஜீரோட ஆரம்பிக்கும் அப்படின்றத. ஸோ ஓரளவுக்கு நிறைய கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்பயே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம், மற்ற கான்செப்ட்லாம் என்னோட நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் சப்போர்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.